ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்க்கலாமா? தமிழில் வெளியான முதல் நாளேடு எது? சுதேசமித்திரன். சென்னையில் எந்த ஆண்டு வானொலி நிலையம் தொடங்கப்பட்டது? 1924 ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது பூமியில் இருக்கும் மிகப்பெரிய வளைகுடா எது? கனடா நாட்டில் இருக்கும் ஹட்சன் வளைகுடா. இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் எப்போது தொடங்கப்பட்டது? இந்தியாவில் 1855 ஆண்டு பாம்பே டு தானே நகரங்களுக்கிடையே முதல் பயணிகள் ரயில் தொடங்கப்பட்டது. வரலாற்றிலேயே மிக குறுகிய காலத்தில் முடிவடைந்த போர் எது? 1896 ஆண்டு பிரிட்டனுக்கும் ஜான்ஜியர் நாட்டுக்கும் இடையே நடைபெற்ற போர் 38 நிமிடங்களில் முடிஞ்சிருச்சு. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எப்போது தொடங்கப்பட்டது? IMF நிறுவனம் வந்து 1945 ஆண்டு வாஷிங்டனில் தொடங்கப்பட்டது. முதன் முதலில் உருவாக்கப்பட்ட கல் நினைவு சின்னம் எது? எகிப்தில் உள்ள படிக்கட்டு பிரமிடு தான் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட கல் நினைவு சின்னம். பெட்ரோல் இயந்திரத்தில் இயக்கும் மோட்டார் சைக்கிள் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 1885 ஆண்டு பெட்ரோல் எந்திரத்தில் இயங்கும் மோட்டார் சைக்கிள் அறிமுகப்படுத்தப்பட்டது. கண் காது செயல்படாமலேயே பட்டதாரியான முதல் பெண்மணி யார்? ஹெலன் ஹெல்லர். தமிழகத்தில் முதல் இந்தியர் நீதிபதி என்ற பெருமை பெற்றவர் யார்? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. சிலோன் நாடு இலங்கை என்று பெயர் மாற்றம் பெற்றது எப்போது? 1972 ஆண்டு சிலோன் குடியரசான பிறகு இலங்கை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. செவ்வாய் கிரகத்தில் ஓராண்டுக்கு எத்தனை நாட்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது? சுமார் 670 நாட்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. நயாகரா அருவியை கண்டுபிடித்தவர் யார்? அவரின் பெயர் என்ன? பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்தவர் லூலிஸ் ஹென்னிபின். சர்வதேச ஒலிம்பிக் கழக தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள லாசேன் நகரில் அமைந்துள்ளது. அர்ஜுனா விருது பெற்ற ஒரே கேரம் வீரர் யார்? தமிழகத்தைச் சேர்ந்த மரிய இருதயம். சுதந்திர இந்தியாவில் முதல் நீதி அமைச்சர் யார்? ஆர்.கே. சண்முகம்.
இன்னைக்கு நம்ம ஜிகே க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.